வெல்கம் டு வேல்ஸ் டெக் சேனல். ஆக்சுவலாக இப்போ வீடியோவில் பார்க்குறது என்னென்னா, நீங்கள் நம்ம 24ல் வேல்ஸ் எல்இடி டிவி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வேல்ஸ் எல்இடி டிவி இது ஆக்சுவலாக ஃபுல் ஹெச்டி மாடல். இதில் பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஃபுல் ஹெச்டி, பிக்சர் விசார் மோடு, அடுத்து ட்ரூ மோஷன் 480Hz, அடுத்து ஒயிட் கலர் என்ஹான்சர், அப்புறம் ஸ்மார்ட் எனர்ஜி சேவிங், டிஎல்என்ஏ சர்டிஃபிகேட்டோடு இருக்குது. ஆக்சுவலாக இதில் 1000W பிஎம்பி ஒன் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மாடல் நம்பர் வந்து DM26. வேறு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீவிங் ஆங்கிள் வந்து 178° ஹரிஜாண்டல், 178 வந்து வெர்டிகல், ரெஸ்பெக்டிவ் டைம் வந்து 5 மினிட்ஸ். அதுக்கடுத்து பிக்சர் ரெசல்யூஷன் வந்து 1366x768 வரைக்கும். ஆக்சுவலாக அது ஃபுல் ஹெச்டி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 4:1, பிரைட்னஸ் வந்து 300 nits, ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 16:9, வோல்டேஜ் இன்புட் வந்து 100V 240V வரைக்கும் இதோட இன்புட்ஸ் வந்து தாங்கும். ஃப்ரீக்வன்சி வந்து 15/60Hz. பேனல் கிரேட் பார்த்தீங்கன்னா 0 bright dot panel. ஆக்சுவலாக என்னென்னா வித்தவுட் டாட் பேனல் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்புட்ஸ் என்னென்ன கொடுத்துக்கலாம், ஆண்டனா, விஜிஏ, ஒய்பிபிஆர், யூஎஸ்பி, ஹெச்டிஎம்ஐ இன்புட்டு எல்லாமே கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வீடியோ சிஸ்டம்ஸ் என்னென்ன சப்போர்ட் பண்ணால், பால், என்டிஎஸ்சி, சிகாம் சப்போர்ட்டு இது எல்லாமே பண்ணும். ஃபுல் வீடியோ சிஸ்டம்ஸு, அதே மாதிரி மல்டி லாங்குவேஜ் ஓஎஸ்டி. இப்போ ஆன்ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து மல்டி லாங்குவேஜ், நிறைய லாங்குவேஜஸோடு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேக்கில் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 hours. ஆக்சுவலாக நார்மலாக தெரியும் எல்லாத்துக்குமே, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் அப்படினாலே ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸுக்கும் ஹவர்ஸ் பிக் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இதோட பேக்லைட் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா 50,000 hours வந்து இதோட பேக்லைட் லைஃப் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம். இதோட ப்ரைஸையும் கடைசியாக நான் என்னன்ற சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ இதோட ரிவ்யூ பார்ப்போம், ஓப்பனிங் பார்ப்போம். ஜஸ்ட் இது மாடல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹேண்டியாக நார்மலாக ட்ராவல் பண்ணால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு மாடலோட கொடுத்துருக்காங்க மாடல்ஸு. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இதோட ரிமோட்டு, இதோட கிட்டு இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். அது உங்களுக்கு டிவி எடுத்து வச்சுட்டு அதில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். டிவியை வெளியே எடுத்தாச்சு. தெர்மோகோல் ஆக்சுவலாக ரொம்ப சேஃப் பைக்குங்க, ரெண்டு சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க, டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. மாடல்ஸு எல்லாம் நல்ல ஸ்லீமாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்பீக்கர் வந்து பின்னாடி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா DM24NORLEDன்னு கொடுத்துருக்காங்க. இதோட சீரியல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பேக் சைடில் இருக்குது. இதோட வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஆக்சுவலாக 1 இயருக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணித்தராங்க. வேல்ஸ் டிவியில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்ற பார்ப்போம். போர்ட்ஸ் வந்து சைடில் வந்து யூஎஸ்பி, சிங்கிள் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்எஃப் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி ஆடியோ இன்னு. நீங்கள் நார்மலாக இந்த இதை வந்து சிஸ்டத்தில் சிபியூலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சிபியூவில் கனெக்ட் பண்ணுறப்ப அதுக்குரிய ஆடியோ போட்டு தான் ஆடியோ இன் கொடுத்துருக்காங்க. இது சிபியூவில் கனெக்ட் பண்ண விஜிஏ போட்டு, அதுக்கடுத்து ஹெச்டிஎம்ஐ இன்புட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவி1 ஏவி2 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அதுக்கடுத்து இயர்ஃபோன். நீங்கள் நார்மலாக ஹோம் தியேட்டரு இல்லை நீங்கள் ஹெட்ஃபோன் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கன்னா தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். வால் மவுண்ட்டுக்கு ஆக்சுவலாக 4 brackets கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நார்மலாக பேஸ்டாண்ட்லேயும் வச்சுக்கலாம், ப்ளஸ் வால் மவுண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ரண்ட்லேயுமே டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் கீழே ப்ராண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்லிம் பேஸில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிமோட்ஸ் இதாக ரிமோட்டு, ரிமோட்டில் எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டியாக சும்மா சிம்பிளாக இருக்குது ரிமோட்டு. இதோட வாரண்டி கார்டு அண்ட் தென் யூசர் மேனுவல், அப்புறம் நார்மல் பேஸ் ஸ்டாண்டு. நீ வந்து என்னென்னா இதை நார்மலாக கீழே டேபிள் டாப் ஸ்டாண்டு உங்களுக்கே கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ஸ்க்ரூஸும் உள்ளே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 10,500. நம்மளோட வேல்ஸ் டிவி எல்லா பிரான்ச்லேயுமே இந்த மாடல் கிடைக்கும். நம்ம மற்ற எல்லா பிரான்ச்லேயும் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 7,500 கிடைக்கும். எம்ஆர்பி 10,500. நீங்கள் நம்மளோட பிரான்ச் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் இருக்குது. எந்த ஊர்லனாலும் நீங்கள் கால் பண்ணி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பரும் போட்டிருக்கோம். அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்களே தாராளமாக புக் பண்ணி உங்கள் ஊரில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ப்ரைஸ் வந்து 7,500. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. சர்வீஸ் சென்டர் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கே எடுக்கிறீங்களோ அங்கே சர்வீஸ் சென்டர் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டோட பண்ணி தருவோம். யார் வேணுங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.